தமிழகத்தின் 23வது முதலமைச்சராக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று பதவியேற்றார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தம் உள்ள 234 இடங்களில் திமுக கூட்டணி 159 இடங்களில் அமோக வெற்றி பெற்றது. திமுக 125 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை பெற்றது. இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் இன்று காலை 9 மணிக்கு நடைபெற்ற எளிய விழாவில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழகத்தின் 23வது முதலமைச்சராக பதவியேற்றார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மு க ஸ்டாலினுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அப்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று கூறி மு க ஸ்டாலின் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் குலச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். இந்த பதவியேற்பு விழா கொரோனா தொற்று காரணமாக எளிய முறையில் நடைபெற்றது. விழாவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தினேஷ் குண்டுராவ், கே எஸ் அழகிரி, ப சிதம்பரம் ஆகியோரும், அஇஅதிமுக சார்பில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், பிஜேபி சார்பில் இல கணேசன், மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, பாமக தலைவர் ஜி கே மணி, மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்தாரும் கலந்து கொண்டனர். இதனிடையே தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.